ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 30 பிரச்சேதர்களின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் 27. ரூபம் பகவதா த்வயேதத் அசேஷ க்லேஷ சங்க்ஷயம் ஆவிஷ்க்ருதம் ந க்லிஷ்டானாம் கிம் அன்யத் அனுகம்பிதம். வட் பை வட் மீனிங். ரூபம் வடிவம், பகவதா உமது மேலாண்மையினால், து ஆனால், ஏதத் இந்த, அசேஷ அளவற்ற, க்லேஷ துன்பங்கள், சங்க்ஷயம் அது தணிக்கிறது, ஆவிஷ்கிருத்தம் வெளிப்படுதல், ந எமக்கு, க்ளிஷ்டானாம் பௌதீக நிலைகளில் துன்பப்படுபவர்கள், கிம் அந்யத் என்ன செல்வது, அனுகம்பிதம் அவர்களிடம் நீர் கருணையுடன் நடந்து கொள்கிறீர். டிரான்ஸ்லேஷன். போற்றுதலுக்குரிய பகவானே, உடல் கருத்துடைய வாழ்வில் கட்டுண்ட ஆத்மாக்களான நாங்கள் எப்போதும் அறியாமையினால் மூடப்பட்டு இருக்கிறோம். எனவே நாங்கள் எப்போதும் உலக வாழ்க்கையின் துன்ப நிலைகளையே பெறுகின்றோம். இந்த துன்ப நிலைகளிலிருந்து எங்களை மீட்பதற்கு நீர் உமது உன்னத வடிவத்தில் தோன்றியிருக்கிறீர். எம் போன்றோர் மீது நீர் காட்டும் அளவற்ற கருணைக்கு இதுவே சிறந்த சான்றாகும். பிறகு நீர் எப்போதும் சாதகமாக நடந்து கொள்ளும் உமது பக்தர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? பர்பட் பை ஷில பிரபா அஞ்சய் ஷில பிரபாத். இறைவன் வடிவத்தில் வரும்பொழுது நல்லோரை காக்கவும் தீயவரை அழிக்கவும் செய்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் 8வது பதத்தில் பகவான் அதை கூறுகிறார். அவர் அசுரர்களை அழிக்கிறார் என்றாலும் அதன் மூலம் அவர்களுக்கும் நன்மையே செய்கிறார். குருக்ஷேத்திர போரில் உயிர் நீத்த அனைவரும் தங்களது மூல உண்மை நிலையை ஸ்வரூபத்தை அடைந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை அர்ஜுனரின் ரதசாரதியாக நேருக்கு நேர் கண்டதே இதன் காரணமாகும். குருக்ஷேத்திர யுத்தத்தில் 2 விஷயங்களே மேலோட்டமாக நடைபெற்றன. ஒன்று, அசுரர்கள் கொல்லப்பட்டனர். மற்றொன்று, இறை பக்தனான அர்ஜுனன் காக்கப்பட்டார். ஆனாலும் இரு சாராருக்கும் கிடைத்த பலன் என்னவோ ஒன்றுதான். இவ்வாறு பகவானின் தோற்றம் பௌதீக வாழ்வின் அனைத்து துன்ப நிலைகளையும் குறைத்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக இந்த வடிவம் அசேஷ க்ளேஷ சங்க்ஷயம் பகவானின் வடிவமானது பக்தர்களால் மட்டுமல்லாது அனைவராலும் அனுபவிக்கப்படும் துன்பங்கள் அனைத்தையும் குறைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆவிஷ்கிருதம் நக க்ளிஷ்டானம். பிரச்சேதர்கள் தம்மை சாதாரண மனிதர்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றனர். கிம் அந்யத் கணுக்கம்பிதம். பக்தர்கள் எப்போதுமே பகவான் கிருஷ்ணரால் கருணையுடன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். பகவான் கிருஷ்ணர் தமது முழு கருணையையும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு மட்டுமல்லாது பக்தி தொண்டினால் ஏற்கனவே விடுதலை பெற்றிருக்கும் அவரது பக்தர்களுக்கும் காட்டுகிறார். கோவில்களில் வழிபடப்படும் பகவானின் வடிவம் அர்ச்சா விக்கிரகம் அல்லது அர்ச்சாவதாரம், அதாவது மூர்த்தி அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது.
இந்த வசதி புதிய பக்தர்களுக்கு ஆனதாகும். இதன் மூலம் அவர்கள் பகவானின் உண்மை வடிவத்தினை நேருக்கு நேர் பார்க்க முடிவதோடு அர்ச்சா வடிவத்தில் தங்கள் மரியாதைக்குரிய வந்தனங்களையும் வேள்விகளையும் அவர்களால் அர்ப்பணிக்க முடியும். இந்த வசதிகளின் மூலம் புதிய பக்தர்கள் தங்களது மூலமான கிருஷ்ண உணர்வினை படிப்படியாக அடைய பெறுகின்றனர். ஆலயத்தில் செய்யப்படும் விக்கிரக வழிபாடு புதியவர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் அளித்துள்ள மிகச்சிறந்த வரமாகும். அதனால் அனைத்து புதிய பக்தர்களும் கோவிலிலோ அல்லது தங்கள் இல்லங்களிலோ அர்ச்சா விக்கிரகத்தினை வைத்து வழிபடுதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 30 பிரச்சேதர்களின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் 27 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.